இல்ல நீங்க பேசுறது கேட்கல எனக்கு. உங்களுக்கு வரலையா? இப்போ வருதா? இல்ல நான் இதை இந்த பிரஸ் மீட்டா, ஃபார்மல் பிரஸ் மீட்டா எதிர்பார்த்து வரல. உங்க கூட எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு என்னுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் பெற்று போகலாம் என்பதற்காகத்தான் இந்த சந்திப்பு. மற்றபடி நன்றியை தவிர சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து இதை அரவணைத்து இந்த குழந்தையை ஜாக்கிரதையாக கொண்டு சேர்க்க வேண்டிய மடிகளில் கொண்டு சேர்த்துட்டீங்க. அதற்கு நன்றி சொல்லும் ஒரு விழாவாக இதில் வந்து இதில் கடந்த ஒரு வாரமாக சரி இவர் அப்படி சொல்லியிருந்தா என் கதி என்ன ஆயிருக்கு? செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செஞ்சிடணும். ஓகே, நன்றி. இதை நாங்கள் ஒரு வாரமாக சுற்றி சுற்றி நண்பர்களையும் எங்கள் தோழர்களையும் சந்தித்து கொண்டே வருகிறோம். டைரக்டரும் முடிஞ்ச இடங்களுக்கெல்லாம் வர்றாரு, நானும் முடிஞ்ச இடத்துக்கெல்லாம் போகிறேன். அதை தவிர சொல்வதற்கு உங்கள்கிட்ட முழுவதுமாக நாங்கள் நன்றி காட்டுவது என்பது அடுத்து ஒரு நல்ல படத்தை செய்வது தான். அது உங்களுடைய பாராட்டுகளுக்கு தகுதியுடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசை. கடைசிச்சு போதும், இனிமேல் நாங்கள் தான் பெரியாளுன்னு நினைக்க வேண்டும் எங்களுக்கு என்றுமே இருந்ததில்லை, எனக்கு இருந்ததில்லை. என்னை பார்த்து வளர்ந்தவர்கள் என்னை ஒரு முன்மாதிரியாக வைத்து கொண்டவர்களுக்கும் அது இருக்காது என்று நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்கிறது எல்லோரும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்ஸ், வீட்டில் மீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்தது வந்து ப்ரெஸ், மீடியா அண்ட் மக்கள். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி. அண்ட் நான் மட்டும் இல்லை, என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது இவ்வளோ பெரிய வெற்றி வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷத்தையும் தாண்டி ஒரு பயத்தை கொடுக்குது. அதாவது இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இன்னும் பொறுப்போட வேலை செய்யணும், அடுத்த படத்து மேலே இன்னும் ரொம்ப ஒரு ஒரு இது பத்தாது அப்படிங்கிற ஒரு இது வந்து. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் காரணம். ஏன்னா படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த விதம் அப்படி. ஸோ எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ பட் தேங்க்யூ ஸோ மச், அனைவருக்கும் நன்றி. நன்றி. பேசிகிட்டு இருக்கோம் சார் எல்லோருடையும். நீ எதுவும் முடிவு பண்ணல சார், கூடி சீக்கிரத்தில் அறிவிப்பு வரும் சார். இல்லை, இப்போத்தான் நீங்கள் அதெல்லாம் போடுறீங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கே, ஆனால் அமைதியாக நடக்கும். அதெல்லாம் வெற்றியே கூட அமைதியாக தான் நடக்கும், மறந்து போயிடுவோம். அப்புறம் நிறையா செல்வர்த்தி உள்ளி வந்திருக்கு, நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. பட் இப்போ வந்து எது செஞ்சாலும் தும்மினா கூட அது ஒரு பீரங்கி வெடித்த சத்தத்துக்கு பிரதிபலிக்கப்படுகிறது. அது இன்றைய ஊடக பலம். அது நன்றி சார். விக்ரம், விக்ரம் படத்தோட மிகப்பெரிய வெற்றி மர்மயோகி, அப்புறம் வந்து நம்ம சபாஷ் நாயுடு, மருதநாயகம் படங்களை உயிர்ப்பிக்குமா? இல்லை, அது பார்க்கணும். ஏன்னா அது அவ்வளவு காலதாமதத்திற்கு பிறகு எனக்கே ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அசிரத்தைன்னு சொல்ல முடியாது. நான் சிரத்தை இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது என்று நினைப்பவன் நான். பார்க்கணும் அது. ஏன்னா எனக்கு புதுசு புதுசாக செய்யணும், அது கூடயே வாழ்ந்துட்டேன் நான் ரொம்ப நாள். இப்போ அது எனக்கு பழசாக தெரியுது. என்னை பொறுத்தவரை நான் பார்த்த படம், நாங்கள் பார்த்த படம் தான் உங்களுக்கு விருந்தாக படைக்கப்படுகிறது. ரொம்ப வாண்டி பார்த்துட்டேனுங்கிற ஒரு ஃபீலிங். தேவைப்படும் என்றால் அதற்கு தயாராக இருப்பவர்கள் வர வேண்டும், கூட இணைந்து தனியாக மாட்டிக்க கூடாதுங்கிறது எனக்கு அந்த படங்கள் சொல்லி கொடுத்த பாடம். கமல் சார், கமல் சார் ஒரு க்வெஸ்சன் சார். அதாவது சார், விக்ரம் சார், சார் இந்த படத்துக்கான வெற்றி இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு காரணம் என்ன?
எப்பவுமே நான் மகிழ்ச்சியை ஓரளவு காட்டுவேன். இப்போ இன்னும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சார் வேறு ஏதாவது பேசுங்கன்னு சொல்லிவிடுவேன் நான். இந்த வாரத்தை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி அபூர்வ சகோதரர்கள் வெற்றியும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். விடாமல் தொடர்ச்சியாக அது என்னென்னா, அது இந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஆல் இண்டியா போகாமல் ஒரு 6 மாத இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் அது வந்து ஹிந்திக்கு போச்சு, அங்கேயும் வெற்றி பெற்றது. அது ஒரு கோலாகலமாக கொண்டாடினாங்க. அந்த மாதிரி அவ்வை சண்முகியும் ஹிந்திக்கு போச்சு. அது மாதிரி ஒரு இடைவெளி இருந்தது. இது ஒரேடியாக எல்லா இடத்துலையும் ஏக் துஜே கேலேக்கு வந்த மாதிரி நாடு தழுவிய ஒரு பாராட்டு கிடைத்ததில் சந்தோஷம். அதை கொஞ்சம் அனுபவிக்க விடுங்களேன் சார். சமீப காலமாக மற்ற மொழி படங்கள் அதிகமாக வந்து தமிழகத்தில் உள்ளது, குறிப்பாக வந்து பெருநகரங்களில் தான் வந்து மற்ற மொழி படங்கள் வந்து வந்த சூழலில் இப்போ நகராட்சி தாண்டி பேரூராட்சி வரைக்கும் அந்த மற்ற மொழி படங்கள் போய் வெற்றி பெற்றிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு முதல் காரணமாக இருக்குது. ஏன் இத்தகைய, அதாவது தமிழ் படைப்பாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வெற்றி மகுடங்களும் வந்து மற்ற மொழி கதாநாயகர்களுக்கும் கிடைக்கிது. இந்த விக்ரம் படத்துக்கு வர வரைக்கும் அந்த ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வாய்ப்பு தாங்க. ஒரு வருஷம் ஒருத்தருக்கு அவார்டு கிடைக்கலன்னாலும் அந்த வருஷம் அந்த நடிகர் நல்ல நடிகர் இல்லைன்னு இல்லை, அவருக்கு நல்ல நடிப்பை காட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கலங்கிறது தான். ஒரு வருஷம் நமக்கு நல்ல படம் அமையலைன்னா நல்ல டைரக்டரே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்போ ஒரு கேட்டார் 4-5 படத்து பேரை சொல்லி அதெல்லாம் மீட்டெடுக்க முடியுமான்னு. அந்த படங்கள் வராமல் போனது எனக்கு நஷ்டம் தானே. அதில் காட்ட வேண்டிய திறமை அவங்ககிட்ட நான் காட்ட முடியலையேங்கிற ஆதங்கங்கள் தான் இருக்கிறது. வடநாட்டுக்கு போயிருக்கும்போது என்ன ஒரே தெக்கத்து ஆதிக்கமாக இருக்குங்கிறத ஒரு துவனியில் அவர்கள் கேட்டபோது நான் சொன்னேன், சூரியன்லேயே உத்தராயணம் தட்சிணாயணம்னு இருக்குங்க, மாறி மாறி வரும். என்னை பொறுத்தவரையிலும் இந்திய படம் வெற்றி பெற்றது என்று பெருமை கொள்வது தான் நல்லது என்று நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அப்படி தான் ஷோலையை பார்த்தோம், நாங்கள் அப்படி தான் ஆராதனாவை பார்த்தோம். ஆராதனை மொழி தெரியாத அந்த படத்துக்கு சப்டைட்டில் கூட கிடையாது, இசை மட்டுமே உதவியாக இருந்தது. அதுக்கப்புறம் அதில் இருந்த நடிகர்கள் நட்சத்திர முகங்கள் அந்த மாதிரி மாறி மாறி நடக்கத்தான் செய்யும். அது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பது தான் பலரின் வேண்டுகோளாக இருக்கும். சார் நீங்க விக்ரம் சார் சார் ஒரு கொஸ்டின் சார், ஒரே ஒரு கொஸ்டின் சார். சார் விக்ரம் என்ற ஒரு குழந்தை வந்து பொதுமக்களை போய் சேர்ந்தது, சார் ஒரு கொஸ்டின் சார் இங்க சார், விக்ரம் என்ற ஒரு குழந்தை வந்து பொதுமக்களை போய் சேர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னீங்க. மக்கள் நீதிமன்ற மையம் என்ற ஒரு குழந்தை இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு சார்? நல்லா வளர்ந்துருக்குங்க, 5 வயசாயிருக்கு. அமல் சார் விக்ரம் இல்லை, நான் ஒரு கூட தானே இருக்கேன். நான் பரமக்குடி போகணும். நான் பரமக்குடிக்கு போகணுங்கிறது வந்து படம் வெற்றிக்காக மட்டுமே போக மாட்டேன், சும்மாவே போவேண்ணா. இல்லை படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சார் பரமக்குடியில் இருந்து தான் போயிட்டு வந்திருந்துருப்பேன், அவர் இங்கே தான் இருந்தார், அதனால் எனக்கு அங்கே போக வேண்டிய கடமை இல்லை. ராமேஸ்வரம் போகிறது எனக்கு சென்டிமெண்ட்லாம் ஒரு பிடிக்கும், அதனால போயிட்டு வந்தது. லோகேஷ் சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. விக்ரம் பெரும்பாலும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னணி கதாநாயகர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. பட் கமல் சாரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு டைலாக்ஸே கிடையாது சார். பட் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஏன்னா எந்த ஒரு நடிகரும் பெரிய கதாநாயகர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க, பட் கமல் சார் ஒத்துக்கினார், அது எப்படி? ஒரு பதில் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் டைலாக் இல்லாமல் இருந்தது, அதுவும் குறைவாக இருந்தது. நான் டைலாகாக இல்லாமல் நடிச்சிருக்கேன், அதனால என்னை அவர் கன்வின்ஸ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கு. இல்லை அதே தான் சார் அது பதில் சொல்லிட்டாரு, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மட்டுமே பண்ணி காமிச்சவர். ஸோ அதனால இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு புது முயற்சின்னு போய் சொல்லும்போது அதை முன்னாடி நின்று வரவேற்றாரு. ஐ மீன் முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு டைலாக் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து உடனே ஓகே சொன்னார். ஸோ அது அப்படி தான் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸே பார்த்து வந்திருக்காருல்ல, ஸோ எனக்கு ஈஸியாக இருந்தது. அது உங்க ஆசை, ஏன் ஆசை இல்லை? அது இல்லை, இந்த படத்தில் ஹீரோயினே இல்லை இல்லை, அதனால அதுக்கான வாய்ப்பு. அதுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் பதில் சொல்லணும். ஒவ்வொருத்தராக கேட்கணும், அதுக்கு முதல்ல அவர்கிட்ட கேட்கணும், அவர் ஒத்துக்கிட்ட பிறகு இவர்கிட்ட கேட்கணும், நாங்கள் 3 பேரும் ஒத்துக்கிட்ட பிறகு உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே தயார், எப்பவுமே தயார் சார். நோ, ஐ ஹேவன்ட் டேக்கன் பிரேக்ஸ் வித் ஃபிலிம்ஸ். அது நடக்கும், பட் மற்றபடி நடந்துக்கிட்டே இருக்கு, எங்கள் வேலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. எஸ் எஸ்
Yes. Kamal sir. Rocket வச்சு மயமா பண்ணீங்க. அடுத்து வந்து போதை பொருள் வச்சு மயமா பண்ணீங்க. விக்ரம் 3 சூர்யாவை காட்டிட்டீங்க. சூர்யாவை வச்சு அடுத்து என்ன பண்ண போறீங்க விக்ரம் 3 ல? இதுக்கு அவர்தான் எனக்கு பதில் சொல்லணும் முதல்ல. அது எங்களுக்குள்ள பேசிட்டு அப்புறம் நான் கண்டிப்பா சொல்லிடுவேன் எல்லாம். அது நீங்க ட்ரைலர் இப்ப விட சொல்றீங்க, நாங்க ரெடி இல்லைங்க, சொல்லிடுறோம். கமல் சார், எல்லா ஊருக்கும் போய் நீங்க சோலோவா ப்ரமோஷன் இல்லை, அது ஒரு சின்ன சொசைட்டி கன்சர்ன் தான். வெறுமனே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் மட்டுமே இருந்துடக்கூடாது. ஏன்னா சொல்கிறவங்க யாருன்னா அவங்க ஸ்டார்ஸோட வேல்யூ இருக்குல்ல, கமல் சார், விஜய் சார், அவங்களாம் வந்து ஸ்ட்ரைட் ஆன் ஃபேஸ் ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது இல்லீகலாக இங்கே இருக்க ட்ரக்ஸுக்கு நம்ம எவ்வளோ எதிர்ப்பு காட்டுறோங்கிறது தான். ஸோ என்டர்டெய்னிங்காக இல்லாமல் கொஞ்சம் ஒரு சொசைட்டி கன்சர்ன் அதில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிற காரணம் தான். நாங்க இந்த பொறுப்பை பிரிச்சு எடுத்துக்கிட்டோம். இருக்கு, நாங்கள் பேசியிருக்கோம், அதுக்கு நேரம் வரணும், அதுக்கான கதை வரணும், அவருக்கும் டைம் இருக்கணும், எனக்கும் அதுக்கான ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் இப்போ நான் வந்து அவரை வந்து ஐயான்னு சொல்லிட்டேன், அதுக்கு என்ன அர்த்தம்லாம் கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது, சிவாஜி சார், கமல்ஹாசன் ஐயா அவர்களே அப்படின்பாரு, அது ஒரு பாசத்தில் சொல்கிறது தான். கமல் சார், இந்த படம் தேங்க்யூ சார், சார் முடிச்சிட்டீங்களா?